இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் ஜியோ பேபி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற காதல் திகோர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வங்கி ஊழியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற மம்முட்டி தன்னுடைய மனைவி ஜோதிகா, மகள் ஃபெமி மற்றும் தன்னுடைய தந்தையுடன் வசித்து வர்றார். தன்னுடைய ஊரில் நடக்கும் இடைத்தேர்தலுக்கு மம்முட்டியை நிற்க வைக்க முடிவு செய்கிறாங்க. மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் பெற்ற மம்முட்டி இந்த தேர்தல் நிற்கும் அதே நேரத்தில் அவரது மனைவி ஜோதிகா அவரிடம் விவகாரத்து கேட்டு மனு தாக்கல் செய்வது அனைவர் மத்தியிலும் சர்ச்சையை ஏற்படுத்தது. தன்னுடைய கணவன் தன்பாலின ஏற்பு கொண்டவர் என்பதை மறைத்து 20 ஆண்டுகள் தன்னுடன் குடும்பம் நடத்தி தன்னை ஏமாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டுறாங்க ஜோதிகா. தன் மீதான குற்றச்சாட்டுகள் பொய்யாக வைக்கப்பட்டவை என்று வாதாடுறாரு மம்முட்டி. பல எதிர்ப்புகளையும் கலந்து ஜோதிகா இந்த விவகாரத்தை பெறுவதில் ஏன் இவ்வளவு முனைப்பு காட்டுறாங்க என்பது இந்த படத்துடன் மீறிக்கிறது. இப்படியான ஒரு கதையில் மம்முட்டி போன்ற ஒரு ஸ்டார் நடித்ததில் பார்வையாளர்களையே நமக்கு எந்தவித ஆச்சரியம் ஏற்படுத்தவில்லை. அதற்கு காரணம் மம்முட்டியின் முந்தைய படங்களில் அவர் நடித்த மாறுபட்ட கதாபாத்திரங்கள் தான். இரண்டாவது காரணம், ஒரு ஸ்டாரின் எந்த விதமான பாவனையும் சுமந்து தெரியாமல் ஒரு சாமானியனாக வெளிப்படும் அவரது நடிப்பு. ஜோதிகா தன் நடிப்பை உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து முழுமை சேர்த்திருக்கிறாங்க. மிக நிதானமாக பெரிய திருப்பங்களற்று செல்லும் கதைக்கு இசை உயிரூட்டுவதாக அமைந்திருக்கு. காதல் திகோ திரைப்படம் நிச்சயம் ஒரு புணர்ச்சியான முயற்சின்னு சொல்லலாம்.